முதன்முறையாக துபாய் சர்வதேச விமான நிலைய ஓடுபாதையில் இப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றுள்ளது. இந்த நிகழ்வு குறித்து தற்போது சமூக வலைதளங்களில் அதிகமாக பேசப்பட்டு வருகிறது. ரமலானை ஒட்டி இப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சிகள் நடந்து வரும் நிலையில் பள்ளி வாசல்கள் கூடாரங்களில் நடைபெறும் இப்தார் நிகழ்ச்சிகளில் ஆயிரக்கணக்கானவர்கள் பங்கேற்று நோன்பு திறந்து வருகிறார்கள். இந்த நிலையில் துபாய் சர்வதேச விமான நிலைய ஓடுபாதையில் இப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்வு நடந்துள்ளது. விமானங்கள் தரையிறங்கப்படும் ஓடுபாதையில் நடந்த இப்தார் நிகழ்ச்சியில் அமீரகம் உட்பட பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த கலாச்சாரங்களை கொண்ட விமான நிலைய அதிகாரிகள் மற்றும் ஊழியர்கள் கலந்து கொண்டுள்ளார்கள். அவர்களுக்கு பேரிச்சம்பழம், தண்ணீர், குளிர்பானம், பிரியாணி உள்ளிட்ட உணவுகளும் வழங்கப்பட்டுள்ளது. இந்த நோன்பு திறக்கும் நேரம் வந்ததும் அனைவரும் பிரார்த்தனை செய்து நோன்பை திறந்துள்ளார்கள். அவர்கள் நோன்பை திறந்தபோது விமானங்கள் தரையிறங்குவதும் புறப்படுவதும் ஒருபுறம் நடந்து கொண்டிருந்தது. இந்த விஷயம் குறித்து துபாய் சர்வதேச விமான நிலைய அதிகாரி கூறுகையில், துபாய் சர்வதேச விமான நிலைய ஊழியர்களுக்கு ஒரு வித்தியாசமான அனுபவத்தை ஏற்படுத்தும் வகையில் விமான நிலைய ஓடுபாதையில் இப்தார் நோன்பு திறக்கும் நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்யப்பட்டதாகவும் இதில் பலரும் ஆர்வமுடன் கலந்து கொண்டதாகவும் கூறியுள்ளார். மிகவும் பரபரப்பான சூழலில் வேலை செய்து வந்தவர்கள் அதனை மறந்து பலரும் விளையாட்டாக பேசிக்கொண்டு மன இறுக்கத்தை மறந்து கொண்டதாகவும் கூறியுள்ளார். கடந்த மார்ச் 11 பிறை பார்க்கப்பட்டு ரமலான் மாதம் துவங்கியது. மார்ச் 11 துவங்கிய இந்த ரமலான் மாதம் வருகின்ற ஏப்ரல் 10 முடிகிறது. அந்த வகையில் உலகம் முழுவதிலும் இருக்கும் இஸ்லாம் சமூகத்தை சேர்ந்தவர்கள் நோன்புகளை கடைபிடித்து வழிபாடுகளை செய்து வருகிறார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது போன்ற நியூஸ்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்கள் ரேஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.